இந்தியர்களின் இதய குரலான மக்கள் ஓசையின் செய்திகள். நான் பிரபாகரனை கட்சிக்குள் கொண்டு வந்தேன், இப்பொழுது நான் திரும்ப விரும்புகிறேன் என்கிறார் தியாங் சுவா. க அடிலானின் முன்னாள் துணைத் தலைவர் தியாங் சுவா, க அடிலானின் பி பிரபாகரன் 10 நாடாளுமன்ற உறுப்பினராக இருப்பதற்கு தகுதியான நபரா என்பதை பொதுமக்களின் பார்வைக்கு விட்டுவிடுவதாக கூறுகிறார். தியாச்சுவாவின் ஆதரவுடன் 2018 தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரபாகரன் இப்போது நாடாளுமன்ற உறுப்பினராக தனது சாதனையின் அடிப்படையில் மக்களை நம்ப வைக்க வேண்டும் என தியாங் சுவா கூறினார். இப்போது அவர் பிரபாகரன் தானே மக்களின் ஆதரவை தேட வேண்டும் என்றும், 2008 முதல் 2018 வரை 10 நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த தியாங் சுவா கூறினார். 2018 அவர் வேட்புமனு தினத்தன்று தகுதி நீக்கம் செய்யப்பட்ட போது அவரால் தனது இடத்தை பாதுகாக்க முடியவில்லை. பிரபாகரன் வெற்றி பெற்ற பிறகு க அடிலானில் இணைந்தார். தியாங் சுவாவை சுயேட்சையாக போட்டியிட தூண்டியதால் அந்த இடத்தை பாதுகாக்க க அடிலானின் பெயரை அவர் குறிப்பிட்டார். மாயிகா துணைத் தலைவர் ஏ கோகிலன் பிள்ளை மற்றும் ஜிடிஏ சுயேட்சையின் சித்தி காசிம் போன்ற நீண்ட பெயர்களுடன் 10 வேட்பாளர்களுக்கு இடையே 10 தொகுதி போட்டியை எதிர்கொள்கிறது. சுங்கை சிப்பூட் தொகுதியில் பெரிய புள்ளிகளை எதிர்த்து போட்டியிடும் இல்லத்தரசியான இந்திராணி. இப்போ சுங்கை சிப்பூட் நாடாளுமன்ற தொகுதிக்கு இந்திராணி செல்வகுமார் சில பெரிய கட்சிகளை எதிர்கொண்டாலும் 50 வயதான இல்லத்தரசி சிறிதும் பயப்படவில்லை. இந்த தொகுதிக்கு போட்டியிடும் 3 சுயேட்சை வேட்பாளர்களில் ஒருவரான இந்திராணி, தேசிய முன்னணி, பக்காத்தான் அரப்பான் மற்றும் பர்கத்தான் நேஷனல் ஆகிய வேட்பாளர்களை பற்றி கவலைப்படவில்லை என்றார். நான் கடந்த 3 ஆண்டுகளாக எனது அரசு சாரா அமைப்பின் மூலம் சுங்கை சுப்பீட்டில் பணியாற்றி வருகிறேன். 15வது பொது தேர்தலில் போட்டியிட சொன்னது இங்குள்ள மக்கள் தான் என அவர் ஒரு பேட்டியில் கூறினார். நான் முதல் பொது தேர்தலில் போட்டியிடுவதை பற்றி ஆரம்பத்தில் சற்று பதட்டமாக இருந்தேன். ஆனால் என் கணவர் மற்றும் என்னுடைய அரசு சார்பா இயக்க உறுப்பினர்கள் மற்றும் சுங்கை சிப்பீட்டில் உள்ள மக்கள் ஆகியோரின் ஊக்கத்தால் எனக்குள் இருந்த பயம் நீக்கப்பட்டதை உணர்ந்தேன் என அவர் கூறினார். சுங்கை சிப்பூட் கூட்டரசு தொகுதியில் 7 முனை போட்டி நடைபெறும். இதன் மூலம் இந்திராணி, பக்காத்தானின் தற்போதைய எஸ் கேசவன், மாயிகா தலைவர் தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன், பெர்கத்தானின் தத்தோஸ்ரீ இருதயராஜன், ஜிடிஏ பெஜுவாங்கின் அகமது ஃபௌசி முகமது ஜஃபார் மற்றும் சுயேட்சை வேட்பாளர்களான பகாருடின் கமாருடின் மற்றும் என் ராஜ்ய ஆகியோரை எதிர்கொள்கிறார். இந்திராணி ஜலாங் மாநில சட்டமன்றத்திற்காகவும் பக்காத்தானின் தற்போதைய லோ ஹிஇ தேசிய முன்னணியின் பாங் சின்சாங் மற்றும் பர்கத்தானின் டத்தோ நரன் சிங் ஆகியோருக்கு எதிராகவும் போட்டியிடுகிறார். வாக்குப்பதிவு நாள் நவம்பர் 19 முதற்கட்ட வாக்குப்பதிவு நவம்பர் 15 நடைபெறும். முன்பு பெட்டாலிங் ஜெயாவை சேர்ந்தவராக இருந்தவர் தற்போது 5 முன்பு சுங்கை சுப்பீட்டில் குடிபெயர்ந்தார். மேலும் செய்திகளுக்கு மக்கள் ஓசையுடன் இணைந்திருங்கள்.